ஐடியா பாரு ப்ரோ, எங்க எங்க போற ப்ரோ தெரியல. நான் கிராக்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் மோட் யூஸ் ஏட்டி இது தான் ஸ்போர்ட்ஸ் மோட். கை குளிர்கிற நானும் கிளவுஸ் எடுத்துருக்கோம். ஒரு வெண்டோ போச்சு பார்த்தியா, ஃப்ரண்ட்டில் புது புது பம்பரு, பின்னாடி பா பழைய மாடல். ஆக்சுவலாக 2013 மாடல். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெண்டோ ஓவர்டேக் பண்ணி வந்தோங்களா, அது ஃப்ரண்ட்டில் வந்து புது ஃபேஸ் லிஃப்டான இது போட்டிருக்கானு. எனக்கு ஒரு பழைய வெண்டோவுக்கு பேக் சைடு மட்டும் புது பம்பர் போட்டிருந்தேன், லைன் வரும்ல. அங்கே இருக்க கோட் 6 அருண் அண்ணன் வெண்டோவுக்கு வந்து ரேப்பிடோ பம்பர் போட்டிருப்பாங்க. செட் ஆகுமா? ஆ, கொஞ்சம் உள்ளே வெட்டோன் மாமா. ஆ, சூப்பர். அது பின்னாடி அந்த கருப்பு கலர் டிஃப்யூசர் இருக்கும்ல, நம்மளுக்கு போட சொல்லிக்கிறோம்ல, அது ஓகே. வண்டி மாத்திட்டோம், ஸ்கெட்ச் ஸ்டார்டர். இது என்ன பிரச்சனை, கீழே மாறி இருக்கும்.
அங்கதான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அந்த ஸ்கூல் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்கூல் முன்னாடிதான். என்னது வண்டியா என்னாச்சு? கீர் மாத்தி இருக்குதா சார்? கீர் மாறி போகுது. எது எனக்கு மாறி இருக்கு இதுல இதுல புரியல. எனக்கு அது ஓட்டி ஓட்டி அதே செட் ஆயிடுது. பண்ணலடே அண்ணா, எத்தனை மணிக்குங்கண்ணா? 7:30 ஆயிருங்களா? 7:30 மணி. 7 எடுக்கிறியா? இது மறுபடியும் பெயிண்ட் அடிச்சியா? ஸ்டிக்கர் பண்ணிட்டியா? வண்டி தாங்காது. தாங்காதா? அம்மா வண்டி பின்னாடி இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு தான் இருக்குது. எதில் மாட்ட வச்சு இதுலையா? ஒரே ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. போல்ட் இருக்கு, 10 நம்பர் போல்ட்டு. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்கு. சீட்டு கழட்டு. இது வேண்டாம், எடுத்துரு. நல்லாவே இல்லை. வேண்டாம், கழட்டிடு. டே நல்லாவே இல்லைடா. ஏதாவது வண்டி உடஞ்சி கிடஞ்சி போச்சுன்னு. இப்போ எவனாவது இப்போ இப்படி ஊனிட்டேன்னு, இது எப்படி, இது ரெண்டும் உடஞ்சி சேஸ் எல்லாம் வெல்டு வச்சுட்டுருக்கோம். இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, யாருமே தரமாட்டி தரமா. இப்போ நீ தரமாடா. இப்போ ரோட்டில் நின்றுருக்குது அப்படின்னா அடிக்கிறது வீக் ஆயிருண்டா. இது இப்படி ஏதாவது வெல்டு விட்டுருச்சு, இல்லை இது பெண்ட் ஆகிடுச்சுன்னா இது எல்லாம் கழட்டிட்டு இது எல்லாம் அடிச்சு நின்றுட்டு இருக்கோம்னு வீக் ஆயிருதெல்லாம் சேஸ் எல்லாம். தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுது? வண்டி பின்னாடி இருக்க நாளில் எப்படி இருக்கிற நம்ம உனக்குன்னா அந்த கத்தி சப்போர்ட் இருக்குது. எது இருக்குது? இது இருக்குது. அது இங்கே இருக்குது. இருக்கிறதுலேருந்து இறக்கவே முடியலடா, வலிக்கிட்டு போகுது. அதெல்லாம் பழகிக்கணும். இதெல்லாம் வேண்டாம், இது அசிங்கமாக இருக்குது. போகுது, சேஸ் பெண்ட் ஆயிடும். சேஸ் பெண்ட் ஆயிடும். வாங்க, ரெடி ஆயிருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடும் சார். இது வந்து அவினாஷியில் இருக்க ஸ்ரீ அம்பாள் என்வி ஹோட்டல்னு சொல்லி ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் வயசானவங்களாம் சேர்ந்து விறகடுப்பில் சமைச்சு ஒரு ஹோட்டல் மாதிரி நடத்திட்டுருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இவங்களோட ஸ்பெஷலே வந்து குடல் கறி தான். ஸோ குடல் கறிக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர்றோம். அடிக்கடி வருவோம். இங்கே லிமிட்டடாக தான் வந்து குக் பண்ணுவாங்க. ஆனால் சீக்கிரமாக வந்தால் தான் கிடைக்கும். நாங்கள் நிறைய டைம் வந்து திரும்பி போயிருக்கோம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வேர்லியாகவே வந்துட்டோம். இன்னும் அரௌண்ட் அவினாஷியில் இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.